Hello friends, welcome to Vijaya's family. Vijaya's family la nama iniki enna video paaka porona egg noodles dhaan paaka porom. Video kulla porathukku munadi nama channel la marakama subscribe pannikonga kudave and the bell button ay ulthikonga adula all indra option ayum click pannikonga appo dhaan na podra video oda notification ungalku vandu serum. Vaanga video kulla pogalam. Noodles vega vekkuradhukaga or agalamana paathrathila thanniya kodikka vechikiren nalla thanni kodikkatum. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நூடுல்ஸ் போடணும் இல்லனா நூடுல்ஸ் வேகாது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம் கடையில் இந்த மாதிரி நூடுல்ஸ் தனியாவே கிடைக்குது மசாலா இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இந்த மாதிரி நூடுல்ஸ் கிடைக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும் நாம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் வேக ஆரம்பிச்ச உடனேவே தனி தனியா பிரிச்சு விட்ட தனி தனியா பிரிஞ்சு வந்துரும் நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க லேசா தான் கரண்டி வச்சு லேசா தள்ளி விடுறேன் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க Noodles க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் Noodles நல்லா வெந்து வருது 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம் பாருங்க Noodles நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டு ஒரு நார்மல் வாட்டரையும் ஊத்தி நூடுல்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டரே ஊத்துங்க அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பூண்டு ஒரு 7 ல இருந்து 8 பல்லு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு குட்டி குட்டியா நறுக்குனது அதையும் சேர்த்துக்கறேன் ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் சேர்த்துக்கறேன் வெங்காயம் நார்மல் சைஸ்ல கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாஸ்லாம் ஊத்திக்கலாம் Tomato sauce வீட்ல இல்லனா நீங்க டொமேட்டோவை வேக வச்சு அதையும் அரைச்சு ஊத்திக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அதையும் ஊத்திக்கிறேன் ரெண்டத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க எங்கிட்ட chili sauce இல்லாததனால நான் பச்சை மிளகாய் ஒரு 2 ல இருந்து 3 பச்சை மிளகாயை அரைச்சு ஊத்திக்கிறேன் காரத்துக்காக பச்சை மிளகாய் அரைச்சு ஊத்தும்போது அதோட फ्लेவர் நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் எல்லாம் வாயில அகப்படாது நல்லா வெந்து வந்துரும்
அதனால தான் நம்ம பச்சை மிளகாவை அரைச்சு ஊத்திக்கிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுனாலையும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கிறோம். நம்ம வடிச்சு வச்ச நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா நூடுல்ஸில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நூடுல்ஸை உடைச்சிடக்கூடாது, அதனால் நான் ரெண்டு ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஃபோர்க்லேயும் நல்லா கலரணுன்னா நல்லா வருது, பிரிஞ்சு வருது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இந்த ஸ்டேஜில் நான் தாளிக்கிற கரண்டியில் அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை மூணுலேருந்து நாலு முட்டை, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ்லேயே போட்டு முட்டையை கிளறாமல் இந்த மாதிரி தனியாக பொறிச்சு எடுத்து போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நூடுல்ஸில் சேர்த்துக்கலாம். முட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள் இருந்தால் வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள் சேர்க்கல, முட்டையே போதும்னு நான் விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால நம்ம பெப்பர் சேர்த்தா தான் நல்லது, அந்த கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தது, அதனால் நான் வெங்காயத்தாள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்குன்னு நம்ம ஹோட்டலுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்லேயே அஞ்சு நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். ஒரு தட்டில் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி.